Hello friends, இன்னைக்கு நம்ம எடிஷன்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா TNPSC லோட் பண்ணிட்டு இருக்க விடுபட்ட கேம் நான் ஏர் பேர் எடுக்க போறது சொல்லி லாஸ்ட் வீடியோ பார்த்திருந்தோம். சோ நிறைய நண்பர்கள் கால் பண்ணிருக்கீங்க, நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, சில நண்பர்கள் வந்து காசு கேக்குறாங்க, அது மாதிரி காசு கொடுத்தா உடனே வேலை கிடைச்சிருன்னு சொல்றாங்க, நம்பலாமா வேணாமான்னு கேக்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அர்ஜென்ட்டா அவசரமா மேக் பண்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பா சொல்றேன், 100% யாருக்கும் காசு கொடுக்க தேவையில்லை. விடுபட்ட எல்லாத்தையுமே கண்டிப்பா போஸ்டிங் போட போறாங்க, அது எந்த ஒரு மாற்றமே கிடையாது நண்பர்களே. தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க, யாருக்கும் ₹1 கூட கொடுக்க தேவையே கிடையாது. சில பேர் இப்போ சில நண்பர் சொல்கிறாங்க, போனோட வந்து என்னோட கம்மியான மார்க் எடுத்தவங்களாம் போயிட்டாங்க, அவங்க காசு கொடுத்துருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க காசு கொடுத்து ஏமாந்துருக்கலாமா தவிர்த்து யாருக்கும் காசு கொடுத்தவங்களும் போஸ்டிங் வாங்குறது வாய்ப்பே கிடையாது நண்பா. யாருக்கும் ₹1 கொடுக்காதீங்க, தயவுசெய்து யார்கிட்டையும் ஏமாந்துடாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தப்போ ஒரு நண்பர் கால் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, என்னன்னு பார்த்தீங்கன்னா TNPSC மூலமாக தான் எடுக்கணும், அவங்களை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கமெண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சரத்குமார்ன்ற ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வேலை ஃபுல்லும் TNPSC மூலமாக தான் எடுக்கணும், இந்த மாதிரி டேரெக்டாக யாருமே கேங்மேன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி அவர் சொல்கிறது வந்து கொஞ்சம் தவறான செயல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 பேர் வந்து ஆல்ரெடி இவங்க வந்து செலக்ட் ஆனவங்க தான், இது மாதிரி எங்கேயும் நடந்ததில்லை, ஒரு இதில் பிச்சமாக நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து சரியாக என்னால் விளக்கம் கொடுக்க முடியல கமெண்ட்லேயும். ஸோ அதனால தான் இந்த கமெண்ட் எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யூனிஃபார்ம் சர்வீஸில் இது மாதிரி ஒரு நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வேகண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பெண்கள் சைடு அதிகமாக அது வந்து போதிய அளவு ஆள் பற்றாக்குறையின் காரணமாக அவங்க வந்து எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் இருந்த பேலன்ஸ் இருந்த வேகண்ட்டை வந்து ஆண்களை வச்சு நிரப்பிக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்து யூனிஃபார்ம் சர்வீஸில் இது மாதிரி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட TNPSCயில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமே வேகண்டை கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. குரூப் 4க்கு வந்து வேகண்டை கம்மியாக இருந்தது, இப்போ வந்து வேகண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரெகுலராக நடக்கிறது தான். இவங்க வந்து ஃபெயில் ஆனவங்க கிடையாது, ஆல்ரெடி பாஸ் ஆனவங்க தான். பாஸ் ஆகிட்டு கட் ஆஃப் கம்மியாக இருக்குன்னு சொல்லி வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தவங்க 5000 பேர் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க, 10000 பேருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணாங்க. இவங்களை வந்து 5000 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. அது வந்து அவங்கள வந்து இப்போ போட போகிறாங்க. போன ஆட்சியிலே போட வேண்டியது இதுவே காலதாமதம் 2 வருஷமாக ஆயிடுச்சு. அவங்களுக்கு 2 வருஷமா எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்கள வந்து இப்போயாவது போடுறது ஒரு முறையான செயலாக இருக்கும். அதை விட்டுட்டு அவங்கள போடக்கூடாதுன்னு சொல்றது வந்து ரொம்ப தவறான செயல் என்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வபாண்டி அப்படின்ற ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கட் ஆஃப் மூலியமா ஃபெயில் ஆனவங்க அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா கிடையாது நண்பா, கட் ஆஃப் மூலியமா ஃபெயில் ஆனவங்க கிடையாது. இவங்க வந்து பிசிக்கல் முடிக்கிறப்ப அவங்க எல்லாமே எலிஜிபிள் ஆயிட்டாங்க. ஜஸ்ட் எக்ஸாம் வந்து ஒரு இதுக்காக தான் வைக்கிறது. கட் ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி கட் ஆஃப் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் அந்த எக்ஸாம் வச்சாங்க. அது வந்து 10000 பேர் செலக்ட் ஆனாங்க. ஆனால் இவங்களுக்கு ஆள் பற்றாக்குறை ஆள் தேவை வந்து அதிகமாக இருக்குது. சர் வாரியத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 53000 வேகண்ட் இருக்குது. அதில் கள உதவியாளர் செய்யறது ஃபீல்டு ஒர்க் பார்க்குறதுக்கு ஆள் அது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதன் பேரில் அவங்க வந்து ஆள் எடுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் வந்து அவங்கள வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப தவறான செயல் நம்ப. உங்களையும் அது மாதிரி எடுங்க, எங்களுக்கு அது மாதிரி எடுங்க, எங்களுக்கு அடுத்த அடுத்த எக்ஸாமில் வந்து இன்னும் வேக்கண்ட் அதிகமாக பண்ணி எடுங்க, எங்களை எடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் நியாயமாக தவிர்த்து ஒருத்தவங்களை எடுக்காதீங்கன்னு சொல்கிறது ரொம்ப தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது வந்து ஒப்பந்த ஊழியர் நினைக்கிறேன் அந்த நண்பர். இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர் இல்லாமல் இன்னும் நிறையா செக்ஷனில் எதுவுமே நடக்காதுன்றது உண்மையான விஷயம்தான். அதுக்காக வந்து அவங்கள வந்து டாமினேட் பண்ணி பேச விரும்பலை. நான் செல்வபாண்டி அப்படின்ற நண்பர் தான் இதுக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இவங்க வந்து வேலை பார்க்க தெரியாமல் தான் 100க்கும் மேற்பட்ட கேங்மேன் வந்து இறந்துட்டாங்க, வேலை செய்ய தெரியாமல் தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்படி கிடையாது நண்பா, கேங்மேன் வந்து டெட்லைனில் வேலை பார்க்கணுன்றது தான் ரூல்ஸ். அவங்களுக்கு விதிமுறைக்கு அப்பாற்பட்டு வேலை பார்க்க வைக்கிறாங்க. அதனால தான் இங்கே வந்து விபத்துகள் ஏற்படுது. விபத்துகள் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. விபத்தோட பாதிப்புகளை தான் குறைக்க முடியுமா தவிர்த்து விபத்துகளை தவிர்க்கவே முடியாத ஒன்று. சரிங்களா நண்பா? இதில் 100 பேர் இறந்தது காரணம் முழுக்க கேங்மேன் என்பது மட்டும் கிடையாது, நிறைய உயிரதிகாரிகள் செய்த தவறுகள் தான் காரணம். அது வந்து முழுக்க வெளியே வர மறைக்கப்படுது, அதுதான் உண்மை. இவங்க வந்து வேலை தெரியாமல் யாரும் உள்ளே வரலன்பா. இந்த உள்ளே வந்து 10000 பேர்த்தில் பாதிக்கு மேற்பட்டவர்கள் வந்து கான்ட்ராக்ட் லேபில் இருந்தவங்க தான். நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம். கேங்மேன் விடுபட்டப்ப நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களும் பாஸ் ஆகிருந்திருக்கலாம். பாஸ் ஆகிருந்தால் நீங்களும் உள்ளே வந்திருப்பீங்க. ஒப்பந்த ஊழியர்கள் எடுக்கிறது வந்து இந்த ஆட்சியில் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அதை எப்போ நிறைவேற்றுறாங்கன்னு தெரியல நண்பா. ஒப்பந்த ஊழியர்ன்றது எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் சில பேருக்கு ஆதாயம் கிடைக்கணுன்றதுக்காக சில பேர் பண்ணுற சூழ்ச்சி காரணமாக இதில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் உண்மையாக கான்ட்ராக்ட் லேபராக ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வெளிக்கொண்டு வர்றதுக்கு சில சங்கங்கள் முயற்சி பண்ணுது. அப்படி வரும்போது உங்களுக்கு வந்தால் சந்தோஷம் தான் நண்பேன். அது ரிலேட்டாக நான் டீட்டெயில் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக மேக் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா and the Vidibata gang and Ulla are the good day. Ekar the Mundi Yark Panakukana, other Solikata mean Redipana video way. Adelaman and the command and the gang and the video houses of my day. As Ekar the Gundi Yark or Paka Kuka travel and relay the 3 pm Soligre. Posting on the already on the Panjame or overall list on the PDF list. And the lister the Chingaila, I love posting on the Michel balance. I had the children number, I had the children number. அவங்களோட பேர்ல கண்டிப்பா உங்க பேர் வரும். யாருக்கு ஒரு ரூபாய் கொடுக்க தேவ இல்ல நண்பர்களே. இத தான் திருப்பியும் சொல்லிக்கிறேன். யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துறாதீங்க. ஓகே फ्रेंड्स, இத நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். Thank you so much.